ஏழு மாதங்களை முடித்து இந்த எட்டாவது மாதத்தின் முதல் நாள் அதிகாலை வேளையிலே கர்த்தரை தேடும்படியாக ஆண்டவர் கடந்த ஏழு மாதங்களும் கர்த்தர் நம்மளை கண்மணி போல பாதுகாத்து இந்த எட்டாவது மாதத்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வத்து தரும்படியாக கர்த்தர் கூட இருந்து இந்த மாதத்திலே முழுவதும் கர்த்தர் நம்மோடு இருந்து நடத்தும்படியாக நம்ம எல்லாரும் கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போமா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நல்லவரே நமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா ஏழு மாதங்களும் ஆண்டவரே எங்களை நீர் நடத்தி வந்தீரப்பா. ஏழு மாதங்களும் எங்களை பாதுகாத்து வந்தீர் ஆண்டவரே. இந்த எட்டாவது மாதத்தின் முதல் நாளில் அப்பா அதிகாலை ஆண்டவரே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பின்பு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னபடி ஆண்டவரே முதலாவது உம்முடைய ராஜ்யத்தை நாங்கள் தேடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. முதலாவது உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் அப்பா. இந்த மாதத்தை கர்த்தர் நீர் எங்களுக்கு நடத்தி தாரும் ஆண்டவரே. இந்த மாதத்திலே கர்த்தர் நீர் கூட இருந்து நடத்தி தாரும் அப்பா. இந்த மாதத்தின் தேவைகளை கர்த்தர் நீர் சந்தியும் ஆண்டவரே. இந்த மாதத்தில் ஆண்டவரே குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்கி ஆண்டவரே கர்த்தர் நீர் எங்களை வழி நடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இந்த கால வேளையில நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கிருபை நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பாம துதிக்கிறோம் 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 அப்பா. பெரிய அதிசயங்களை செய்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களை வழி நடத்தி வந்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை பாதுகாத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை பராமரித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. எங்களை குறைவில்லாதபடி நடத்தி வந்தீர் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எத்தனையோ ஆபத்து நாசமோசங்கள் வந்த போதிலும் கூடப்பா என் தேவன் எங்களை கைவிடாதபடி பாதுகாத்தீர் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பரிசுத்தரே உமக்கு நன்றி 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 அப்பா. எங்களை படைத்த தெய்வமே உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே. உண்மையுள்ள தெய்வம் நீர் அப்பா. உண்மையுள்ள தேவன் நீர் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்மை செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஒரு புதிய நாளை காண தந்தீர் ஆண்டவரே. புது ஜீவனை தந்தீர் ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்காக நன்றி அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நம்ம துதிக்கிறோம் ஹல்லேலூயா. நமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பே நன்றி பலி ஜீவனாளெல்லாம் நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி. என் ஜீவனாளெல்லாம் அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. ஆனந்த மலையில் நனைத்து நனைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. ஆனந்த மலையில் நனைத்து நனைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா.
ராஜா நீ செய்த நன்மைகள் அவை என்னே முடியாதையா, காத்திடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம், நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி ாம். வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட உம் வெளிச்சம் தந்தீரையா, வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட உம் வெளிச்சம் தந்தீரையா, பாதம் அமர்ந்தினார் உம் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா, பாதம் அமர்ந்தினார் உம் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா, நன்றி ராஜா ஈசுரஜா, நன்றி ராஜா ஈசுரஜா, நன்றி ராஜா ஈசுரஜா, நன்றி ராஜா ஈசுரஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை என்னே முடியாதையா, நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம், நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுமா ஆண்டவர், ஒவ்வொரு நாளும் நமக்கு உணவு உடையும் தந்து, உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா, உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழி நடத்தி வந்தீரையா, தந்து ஒரு குறைவின்றி வழி நடத்தி வந்தீரையா, நன்றி ராஜா ஈசுரஜா, நன்றி ராஜா ஈசுரஜா, நன்றி ராஜா ஈசுரஜா, நன்றி ராஜா ஈசுரஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை என்னே முடியாதையா, ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம், நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி ஜீவனாலெல்லாம். துன்பத்தின் பாதையில் நடந்த நாளில் தூக்கி சென்றீரையா, கரங்களை தட்டி பாடுவோமா, பாதையில் நடந்த நாளில் தூக்கி சென்றீரையா, அன்பரும் கரத்தால் அனைத்து அனைத்து தினம்
அதிசயம் செய்தீரையா. அன்பரும் தரத்தான் அனைத்து அனைத்து தினம் அதிசயம் செய்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை என்னே முடியாதையா. ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம், நான் ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். கூப்பிட்ட நாளில் மறுமொழி கொடுத்து விடுதலை தந்தீரையா. நாம் கூப்பிட்ட நேரத்தில் எல்லாம் கர்த்தர் நமக்கு பதில் கொடுத்து நம்மை தாங்கி நடத்தி வந்தானே. கொடுத்து விடுதலை தந்தீரையா. குறைகளை நீக்கி கரைகளை போக்கி கூடவே வந்தீரையா. குறைகளை நீக்கி கரைகளை போக்கி கூடவே வந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, 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 நன்றி ராஜா. எல்லாரும் கவலைகள் சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, எங்களை நடத்தி வந்தீர் ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, எங்களை பாதுகாத்தீர், நன்றி ஆண்டவரே இயேசு ராஜா, நன்றி ராஜா 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 இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை என்னே முடியாதையே. நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம், நான் ஏறெடுப்பேன் 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 நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். நன்றி ராஜா இயேசு ராஜா,
நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போமா. நன்றி 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 அப்பா, ஒவ்வொரு நாளும் உணவு உடை தந்து எங்களை நடத்தி வந்தீர் ஆண்டவரே, எங்களை பாதுகாத்தீர் அப்பா, எங்கள் தேவைகளை சந்தித்தீர் ஆண்டவரே, குறைவுகளை நிறைவாக்கி நடத்தி தந்தீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, கண்மணி போல எங்களை பாதுகாத்து நடத்தி வந்தீர் ஆண்டவரே. நன்றி 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 அப்பா, பலவீன நேரத்தில் தாங்கி நடத்தி வந்தீர் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி 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 அப்பா. நாங்கள் கூப்பிட்ட நேரத்தில் எல்லாம் ஆண்டவரே எங்களுக்கு நீர் பதில் தந்து ஆண்டவரே எங்களை வாழ வைத்தீர் ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எத்தனை நன்மைகள் எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்திருக்கிறீர் அப்பா. ஹல்லேலூயா 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 அப்பா, உமக்கு துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு இமை பொழுதும் எங்களை கைவிடாதபடி அப்பா கர்த்தர் நீ தாங்கி நடத்தி வந்தீர் ஆண்டவரே. கர்த்தர் நீர் வழி நடத்தி வந்தீரப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆகஸ்ட் மாதத்தை நாங்கள் இந்த மாதத்தில் நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம் ஆண்டவரே. தேவன் நீர் எங்களோடு கூட இருக்கணும் அப்பா. என் தேவன் நீர் எங்களோடு கூட நீர் நடத்தி தரணும் ஆண்டவரே. என் தேவன் நீர் தான் எங்களோடு கூட இருக்கணும் அப்பா. நாங்கள் யாரை நம்பி அல்ல ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவனை நம்பி நாங்கள் இந்த மாதத்தை நாங்கள் ஆரம்பிக்கிறோம் அப்பா. தேவ ஆவியானவர் நீர் எங்களோடு நீர் நடத்தும் ஆண்டவரே. எல்லாம் அந்த கால வேளையில் சொல்லுவோமா, ஆண்டவரே இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நீங்கள் என் கூட நடத்தி தாங்கப்பா. அந்த யெகோவா தேவன் அவர் நம்மோடு இருந்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. யெகோவா இரேமுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். யெகோவா ஷம்மா, சமாதானத்தை தருகிற தேவனாய் இருக்கிறார். இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களை சமாதானத்தோடு நடத்த தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஒரு வாயிலை நீங்கள் சமாதானத்தை இழந்து மனக்குழப்பத்தோடு வேதனையோடு நீங்கள் நடந்து கொண்டிருப்பீர்களானால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு சமாதானத்தை தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் சமாதானத்தின் தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உங்களை அவர் நித்திய வழியில் அவர் நடத்த வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நாம் துதிக்கிறோம் 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 அப்பா. ஹல்லேலூயா நாம் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 நாம் துதிக்கிறோம் அப்பா. யெகோவாயீரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம், உம் தாழும்புகளால் சுகமே. யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீ. நீர் மாத்திரம் போதும் எல்லாரும் சொல்ல அந்த காலம். நீர் மாத்திரம் நீங்க மாத்திரம் எனக்கு போதாண்டவர். நீர் மாத்திரம் இந்த மாதத்தை நடத்த நீங்க போதப்பா. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு.
போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் எல்லாரும் சொல்லி பாடுங்க இந்த மாலை கால வேளையில. ஆமென். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எலோகீம் சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கினீர். உம்மை போல் வேறு தேவனில்லை. யெகோவாஷாலோ என் சமாதானம், தந்தீர் என் உள்ளத்திலே. ஓம் சமாதானம் தந்தி என்னுள்ளத்திலே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். உங்கள் வேதனைகளை அறிந்திருக்கிறார் தேவன். இந்த காலவெளியில் சொல்லுங்க, நீங்க மாத்திரம் போதும் இயேசப்பா எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். அவர் உங்களை நடத்துகிறது. மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே என் ஆத்ம நேச, என் மேலே வளவந்து கொண்டே, என்னை மீட்க தம்மைவன் தந்தி, உம் அன்புக்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுவதும், என் வாழ்நாள் முழுவதும் உமக்காக வாழ்வே. நீரே என்றென்றும் போதும், என் வாழ்நாள் முழுவதும் உமக்காக வாழ்வே. நீரே என்றென்றும் போதும், நீர் மாத்திரம் போதும். அமனப்பா, நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. எல்லாரும் சொல்லுங்க, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம். நீங்க சொல்ல சொல்ல ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை நடத்த வல்லவராய் இருக்கிறார். உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். உங்கள் தேவைகளை சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார். உங்கள் குறைவுகளை நிறைவாக்குகிற தேவனாய் இருக்கிறார். பலவீனத்தை பலத்தந்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஆமாண்டவரே, இந்த மாதத்தில் நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும் அப்பா. நீங்கள் போதும் ஆண்டவரே. எங்களை வழி நடத்துகிற தேவன் நீர் அப்பா. எங்களை பாதுகாக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. நீங்கள் மாத்திரம் போதும் ஆண்டவரே. இந்த மாதத்தில் நீர் எங்களோடு கூட வந்து நடத்தும் அப்பா.
யெகோவா ஈரே, நீர் எங்களுடைய தந்தையாய் இருக்கிறீரப்பா, எங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறீரப்பா, எல்லாவற்றுக்கும் மேலான பரம தகப்பனாய் நீர் இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் கூட இருந்து நடத்தும் அப்பா, நீர் கைவிடுகிற தேவன் அல்ல ஆண்டவரே, நீர் எங்களை விட்டு விலகுகிற தேவன் அல்ல ஆண்டவரே, எங்களை நீர் கரம் பிடித்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறீரப்பா. எங்களை இந்த மாதத்தில் நீர் நடத்தி தாரும், நாங்கள் பாடப்போகிற பாடல்களை ஆசீர்வத்து தாரும், உம்முடைய நாமம் மகிமைப்பட தேவன் நீர் உதவி செய்யும் ஆசீர்வதியும், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். நாம் இருந்த வண்ணமாக சில பாடல்களை பாடி நாம் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் தந்தை நீரே, தாதையும் நீரே, தாவரம் நீரே, என் தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே, தாதையும் நீரே, தாவரம் நீரே, என் தாரகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, என் ஆபத்தில் நீரே. வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, என் ஆபத்தில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப
கர்த்தரே, இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன். ஞான வைத்தியராம் ஔஷதம் நீரே, ஆத்மநேசராம் என் நண்பரும் நீரே. ஞான வைத்தியராம் ஔஷதம் நீரே, ஆத்மநேசராம் என் நண்பரும் நீரே. இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். ஞானமும் நீரே, காணமும் நீரே, தானமும் நீரே, என் நாதனும் நீரே. ஞானமும் நீரே, காணமும் நீரே, தானமும் நீரே, என் நாதனும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆறுதல் நீரே, ஆதாரமும் நீரே, ஆசையும் நீரே, என் ஆனந்தம் நீரே. ஆறுதல் நீரே, ஆதாரம் நீரே, ஆசையும் நீரே, என் ஆனந்தம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். மீட்பரும் நீரே, மெய்ப்பரும் நீரே, மேன்மையும் நீரே, என் மகிமையும் நீரே. மீட்பரும் நீரே, மெய்ப்பரும் நீரே, மேன்மையும் நீரே, என் மகிமையும் நீரே. இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். தேவனும் நீரே, ஜீவனும் நீரே, ராஜராஜனா என் சர்வமும் நீரே. தேவனும் நீரே, ஜீவனும் நீரே, ராஜராஜனா என் சர்வமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம்.
வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. உன்னதமான கர்த்தரை உறைவிடமாக்கி கொண்டாய், உன்னதமான கர்த்தரை உறைவிடமாக்கி கொண்டாய், அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டாய், அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டாய். வாதை வந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோ, ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோ. ஆவி உண்டு வசனம் உண்டு அன்றாடம் வெற்றி உண்டு, நமக்கு ஆவி உண்டு வசனம் உண்டு அன்றாடம் வெற்றி உண்டு. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது, கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம், அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. அழைத்தவரோ உண்மையுள்ளவர் பரிசுத்தமாக்கிடுவார், அழைத்தவரோ உண்மையுள்ளவர் பரிசுத்தமாக்கிடுவார். ஆவி ஆத்மா சரீரமெல்லாம் குற்றமின்றி காத்திடுவார், ஆவி ஆத்மா சரீரமெல்லாம் குற்றமின்றி காத்திடுவார். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. வரப்போகும் இரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்போம், வரப்போகும் இரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்போம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு
அசட்டை அசட்டை பண்ணாதே அற்புதமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதே தொடங்கினவர் முடித்திடுவார் சொன்னதை செய்திடுவார் தொடங்கினவர் முடித்திடுவார் சொன்னதை செய்திடுவார் வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே ஆற்றல் அல்ல சக்தி அல்ல ஆவியினாலாகோ ஆற்றல் அல்ல சக்தி அல்ல ஆவியினாலாகோ சோர்ந்திடாமல் நன்மை செய்வோம் துணையாளர் முன் செல்கிறார் சோர்ந்திடாமல் நன்மை செய்வோம் துணையாளர் முன் செல்கிறார் வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே அல்லேலூயா 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 கிருபையால் நிலைநிற்கிறோம் உம் கிருபையால் நிலைநிற்கிறோம் கிருபையால் நிலை நிற்கிறோம் உங்க கிருபையால் நிலை நிற்கிறோம் கிருபையால் நிலை நிற்கிறோம் உங்க கிருபையால் நிலை நிற்கிறோம் கிருப 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 கிருபையால் நிலை நிற்கிறோம் உங்க கிருபையால் நிலை நிற்கிறோம் கிருபையால் நிலை நிற்கிறோம் உங்க கிருபையால் நிலை நிற்கிறோம் சொல்லி அழைத்தது உங்க கிருப பெரியவனாக்கியது உங்க கிருப பேர் சொல்லி அழைத்தது உங்க கிருப பெரியவனாக்கியது உங்க கிருப 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 கிருபையால் நிலை நிற்கிறோம் உங்க கிருபையால் நிலை நிற்கிறோம் கிருபையால் நிலை நிற்கிறோம் உங்க கிருபையால் நிலை நிற்கிறோம் நீதிமானை மாற்றியது உங்க கிருப நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருப நீதிமானை மாற்றியது உங்க கிருப நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருப 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 கிருபையால் நிலை நிற்கிறோம் உங்க கிருபையால் நிலை நிற்கிறோம்
கிருபையால் நிலை நிற்கிறோம், உங்க கிருபையால் நிலை நிற்கிறோம். கட்டுகளை நிற்கிறது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை. கட்டுகளை நிற்கிறது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம், உங்க கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம், உங்க கிருபையால் நிலை நிற்கிறோம். வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம், உங்க கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம், உங்க கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நடுகிறோம், தெய்வ கிருபையை கொண்டாடுகிறோம். கிருபையை கொண்டாடுகிறோம், தெய்வ கிருபையை கொண்டாடுகிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம், உங்க கிருபையால் நிலை நிற்கிறோம். 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 கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம், உங்க கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம், உங்க கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம், உங்க கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம், 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 உங்க கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம், உங்க கிருபையால் நிலை நிற்கிறோம்.
எல்லாரும் கரங்களை தட்டி, எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு, ஆமாண்டவரே உம்முடைய கிருபையால் நாங்கள் நிலை நிற்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய கிருபை 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 ஆண்டவரே, உம்முடைய கிருபை தான் எங்களை வாழ வைக்கிறது ஆண்டவரே, உம்முடைய கிருபை தான் எங்களை நடத்துகிறது அப்பா. எல்லாரும் உற்சாகத்தோடு கரங்களை தட்டி ஹல்லேலூயா 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 ஓ ரம்மனா ஷனபலபரமாய் கரலபலபரமாய் ஹல்லேலூயா 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 துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய கிருபை ஆண்டவரே, உம்முடைய கிருபை ஆண்டவரே, உம்முடைய கிருபை மாத்திரம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. இந்த மாதம் தொடங்கி இருக்கிறோம் அப்பா, உம்முடைய கிருபையால் நீர் எங்களை நடத்தும் ஆண்டவரே. எங்களை பேச சொல்லி அழைத்த தேவம் நீர் ஆண்டவரே, எங்களை பேச சொல்லி அழைத்தவர் நீர் ஆண்டவரே. நீர் உண்மையுள்ள தெய்வமாய் இருக்கிறீர் அப்பா, எங்களை நடத்துகிற தெய்வம் நீராய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா எங்களை அழைத்த தேவன் நீ கயிறு விடுகிற தேவன் அல்ல ஆண்டவரே, எங்களை கைவிடுகிற தேவன் அல்ல ஆண்டவரே, எங்களை மறந்து போகிற தேவன் நீர் அல்ல அப்பா. எங்களை நீர் கிருபையாய் நடத்தும் அப்பா. இந்த மாதத்திலே நாங்கள் தொடர்ந்து பாடி இருக்கிறோம் அப்பா, கிருபை ஆண்டவரே, உம்முடைய கிருபை வேணும் ஆண்டவரே. இந்த மாதத்தில் நீர் எங்களோடு நீர் நடத்தும் அப்பா, ஆசீர்வதியும். வாசிக்க போகிற வேத பகுதியை கத்த நீர் எங்களுக்கு ஆசீர்வத்து தாரும். துதிகன மைமையாமக்கே செலுத்துகிறோம். மீட்பிரேசு நாம் பேச்சபம் கீழே நல்ல பிதாவே ஆமேன். நாம் யாவரும் எழுந்து நின்று வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிப்போம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலும் வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பாகம் சங்கீதம் 136 வசனங்கள் 1 கடைசி வரை. சங்கீதம் 136 1 கடைசி. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தண்ணீருக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலில் ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எகிப்தருடைய தலச்சன்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் நடுவில் இருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதன் நடுவே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பார்வனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்திலே கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தம்முடைய சனங்களை வனாந்திரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாசானின் ராஜாவாகிய ஓகை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதை தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதா. ஹலலூயா ஹலலூயா. 7 தேவன் முடிக்க செய்திருக்கிறார். ஹலலூயா ஹலலூயா. இந்த 8 முதல் நாளிலே வேதம் சொன்னது போல முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பின்பு இவைகளெல்லாம் உங்களுக்கு
கூட கொடுக்கப்படும். இன்றைக்கு நாம் முதலாவது நாம் தேவனுடைய ராஜ்யத்திலே வந்து நின்று, தேவனுடைய சமூகத்திலே வந்து நின்று கர்த்தரை நாம் தேடி இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை இன்றைக்கு நாம் தேடி இருக்கிறதுனாலே ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். வாசிக்கலாம் 1 4:10. 1 4:10. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? 1 4:10 வாசிக்கலாம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஹல்லேலூயா. யாபேஸ் தேவனிடம் வேண்டிக் கொள்ளுகிறான், வேண்டிக் கொள்ளுகிறான். அவன் வேண்டிக் கொண்ட காரியத்தை தேவன் அருளினார். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த மாதத்திலே சில காரியங்களை குறித்து நீங்கள் ஆண்டவரிடத்திலே நீங்கள் கேட்டிருக்கலாம், அல்லது நீங்கள் ஆண்டவரிடத்திலே நீங்கள் வேண்டிக் கொண்டிருக்கலாம், அல்லது ஆண்டவரிடத்திலே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு இந்த மாதத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் வேண்டின காரியங்களை நான் நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வசனத்திலே பாருங்க, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. அந்த இடத்துல பாருங்க, என்னை ஆசீர்வதித்து. அடுத்து பார்க்கும்போது, என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு. 4 times அவங்க பாருங்க அந்த வசனத்தில் என்னை, என் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த வசனத்தை நாம் சொல்ல வேண்டும், ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதியும். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த விசுவாசமான வார்த்தையை நாம் சொல்லும்போது ஆண்டவர் நம்முடைய காரியங்களை அருள செய்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நாம் ஜெபிக்கும் போது, நாம் ஆண்டவருடைய இஸ்ரவேலின் தேவனிடத்தில் நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய ஜெபத்தை கேட்டு தேவன் பதில் தருகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் செவிசாய்த்து கேட்கிற தேவனாயிருக்கிறார். உங்களுடைய புலம்பல்களை தேவன் செவிசாய்த்து கேட்கிற தேவனாயிருக்கிறார். பாருங்க, என் எல்லையை பெரிதாக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை விலக்கி காத்தருளும். இந்த மாதத்தில் ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே என்னை நீங்கள் ஆசீர்வதிக்கணும், என் எல்லையை நீங்கள் பெரிதாக்கணும், என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு உம்மோட கரம் என்னோடு கூட இருக்கணும் என்று சொல்லி இந்த மாதத்தில் நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும்போது நம்ம நினைக்கலாம், எல்லையை பெரிதாக்கினா நாம் இருக்கிற இடங்களை பெரிதாக்க அல்ல, ஆண்டவர் உங்கள் குடும்பங்கள் எல்லையை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் பார்க்கும்போது எல்லை என்று நாம் பார்க்கும்போது, உலக பிரகாரமாக பார்க்கும்போது இடம் வாங்குறதோ அல்லது சில காரியங்களை நம்ம நினைப்போம். இல்லை, ஆண்டவர் நம்முடைய குடும்ப ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவைகளை சந்திக்கிற தேவனாயிருக்கிறார். இந்த மாதத்தில் நீங்க சொல்லணும், ஆண்டவரே என்னை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும், என் குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, உங்களுடைய கரம் என்னை கரம் பிடித்து நடத்த வேண்டும் என்று சொல்லி நீங்கள் வேண்டிக் கொள்ளும் போது இஸ்ரவேலின் தேவன் உங்கள் ஜெபத்தை கேட்டு அவர் பதில் தருகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவனாயிருக்கிறார். பாருங்க, இந்த யாபேசை பெற்றெடுக்கும் போது அவனுடைய தாய் அவனை வேதனை நிமித்தமாக பெற்றெடுக்கிறார். வேதனை நிமித்தமாக பெற்றெடுத்ததினால தான் அவனுக்கு பேர் வைத்தது என்னது?
யாபேஸ் என்று பெயர் வைத்தாள். ஆனால் அந்த வேதனை நேரத்தில் பெற்றெடுத்தாலும் 9 வாசிங்க, அந்த 1 நான்காம் அதிகாரம் 9 பார்க்கும்போது, யாபேஸின் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். போதும், யாபேஸ் தன் சகோதரனை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. துக்கத்தோடு தான் இந்த யாபேஸை தன்னுடைய தாய் பெற்றெடுத்தாள், யாபேஸுடைய தாய். ஆனால் துக்கத்தோடு அந்த இடத்துல பெற்றெடுத்தாலும் யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கலும் அவன் கனம் பெற்றவனாயிருந்தான். அல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் துக்கத்தோடு வேதனையோடு இந்த இடத்துல நீங்கள் வந்திருப்பீர்களானால், இந்த மாதத்தை நான் என்ன செய்ய போகிறேன், எப்படி நடத்தப் போகிறேன் என்று சொல்லி நீங்கள் கேள்வியோடு வந்திருப்பீர்களானால், ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் துக்கத்தோடு அல்ல, கர்த்தர் உங்களை கனம் பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. உங்களை கனப்படுத்தி ஆண்டவர் நீங்கள் செபிக்கிற செபங்களை, உங்கள் விண்ணப்பங்களையும் தேவன் கேட்கிறவராயிருக்கிறார். இன்றைக்கு இந்த யாபேஸை போல கர்த்தருடைய சமூகத்தில் தேவனை நோக்கி, தேவனே என்னை நீர் ஆசீர்வதியும் என்று சொல்லி, என்னுடைய எல்லையை பெரிதாக்கும், உமது கரம் என்னோடு கூட இருக்கும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை காத்தருளும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் கேட்பீர்களானால், ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களோடு கூட இருந்து உங்கள் விண்ணப்பங்களை கேட்டு அவர் பதில் தருகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. விண்ணப்பங்களை கேட்டு பதில் தருகிற தேவனாயிருக்கிறார். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் என்று சொல்லி வாசிக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் வேண்டிக் கொண்ட காரியத்தை தேவன் உங்களை ஆசீர்வதித்து அவர் நடத்த வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அப்படியே நம்ம எல்லாரும் கண்களை மூடி, ஆம் ஆண்டவரே, இன்றைக்கு நீர் எங்களுக்கு கொடுத்ததான் அந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவரே நாங்கள் சுதந்தரித்து கொள்ளுகிறோம். அப்பா தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி, உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும். அப்பா எங்கள் குடும்பம் ஆண்டவரே, எங்கள் குடும்பம் ஆண்டவரே நீங்கள் பாதுகாத்து கொள்ளும். இந்த உலகத்தில் ஆண்டவரே எல்லை எங்கும் பார்க்கும்போது எங்களுடைய ஆஸ்திகளோ எங்களுடைய வசதிகளோ அல்ல ஆண்டவரே, எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தையும் ஆண்டவரே என் தேவனீர் பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் செபிக்கிறோம். அப்பா இன்றைக்கு இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிறோம்முடைய பிள்ளைகளுக்காய் செபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் என் தேவனீர் ஆசீர்வதியும். இந்த ஆண்டவரே அப்பா வாக்குத்தத்தமான வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இன்றைக்கு இந்த இடத்துல இந்த மாதத்தின் தேவைகளுக்காக நாங்கள் செபித்திருக்கிறோம். அப்பா கர்த்தர் நீர் ஆண்டவரே தேவைகளை சந்திக்கிற தேவனாயிருக்கிறீர். ஆசீர்வதியும். துதிகன மகிமையாக உமக்கே செலுத்துகிறோம். மீட்பு இயேசு நாமத்தில் ஜெபங்கையில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.